गुड मॉर्निंग स्टूडेंट्स टुडे एंड डिस्कस अबाउट दिस फार्माकोग्नोसी அதாவது மருந்தியல் மருந்தியல் பத்தி நாம படிக்க போறோம் இட் இஸ் கம்ஸ் அண்டர் திஸ் டூ கிரேக் வேர்ட்ஸ் பார்மாகான் மீன்ஸ் ட்ரக்ஸ் அனதர் ஒன் இஸ் லோகாஸ் மீன்ஸ் ஸ்டடி அண்டு மேபி டிபைன்டு ஃபாலோவர்ஸ் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் ஓகேவா எனி ஒன் அதை பற்றி படிக்கக்கூடியது தான் இது வந்து பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் ட்ரக்ஸ் ஓகேவா அறிவியலின் ஒரு பிரிவு அது மட்டுமல்லாமல் மருந்துகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மாகோக்னசி வரலாறு வரலாறுன்னு பார்க்கும்போது தேர் ஆர் ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் காணப்படுகிறது தெர் ஆர் ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஆர் தேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எகிப்தியன் பீரியட் அனதர் ஒன் இஸ் கிரேக் பீரியட் தேர்ட் மிடிவல் பீரியட் ஃபோர்த் ரினைசன்ஸ் பீரியட் ஃபிஃப்த் மாடர்ன் ஃபார்மாகோக்னசி எகிப்தியன் காலம் கிரேக்கர் காலம் கிரீக் காலம் இடைக்காலம் மறுமலர்ச்சி காலம் ஃபைனலாக நிகழ்காலம் அல்லது தற்போது காணப்படுகின்ற காலம் ஓகேவா தேர் ஆர் ஃபைவ் ஸ்டேஜஸ் இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சி எகிப்தியன் பீரியட் பார்க்குறோம் இதுதான் ஆரம்ப கால ஸ்டேஜ் இயர்லியர் ஸ்டேஜ் இட் இஸ் இயர்லியர் ஸ்டேஜ் வெஸ்டர்ன் மெடிசன் கேம் ஃப்ரம் எகிப்த் அசுரியா அண்டு பேபிலோன் ஓகேவா நம்ம இந்தியாவில் காணப்படக்கூடிய வட இந்தியாவில் வெஸ்டர்ன் மெடிசன் வட இந்தியாவுன்னு இல்லை வட உலகத்தில் காணப்படக்கூடிய மெடிசன் அதான் எகிப்து அசுரியா பேபிலோன் இந்த நாட்டிலேருந்து முதன் முதல்ல இந்த மெடிசன் கொண்டு வந்திருக்கு த எகிப்தியன் ட்ரக்ஸ் இஸ் அதற்கு நேம் என்னென்ன காகுன் பேபிரஸ் இது வந்து ஓல்டஸ்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு என்னது மிகவும் பழமையான மருந்து அரவுண்ட் 2000 BC ஓகேவா அந்த பீரியடில் இந்த மருந்து காணப்பட்டது இதுதான் வந்து இயர்லியஸ்ட் ஃபஸ்ட்லேயே இந்த மருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதில் நெக்ஸ்ட்டு கிரேக் பீரியட் ஓகேவா கிரீக் பீரியட் அல்லது கிரேக் பீரியட் ஓகேவா அதில் தேர் ஆர் ஃபாலோயிங் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க அவங்க குறிப்பிட்ட காலத்தில் அந்தந்த காலத்தில் அவங்க என்னென்ன மருந்துகளை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இதை நம்ம பார்க்கணும் ஹீ இஸ் ஃபாதர் ஆஃப் கிரீக் பீரியடில் ஹைப்போக்ரேட்டஸ் 400-ல் 375 BC ஓகேவா அந்த பீரியடில் ஹீ இஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் ஓகேவா இப்போ மாடர்ன் ஓகேவா தற்கால மருந்தியல் நிறுவனர் ஓகேவா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் இவர் தான் வந்து தற்போதைய ஃபாதர் ஆஃப் மெடிசன் ஓகேவா ஹீ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் அப்நார்மல் ரியாக்ஷன் இன் ஹியூமன் பாடி இவர் தான் வந்து என்னது மனிதர்களில் காணப்படக்கூடிய அப்நார்மல் கண்டிஷன்ஸ் ஓகேவா அப்நார்மல் கண்டிஷன் வருது இல்லையா அந்த கண்டிஷனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு இவர் தான் கொடுத்துருக்காரு ஓகேவா அடுத்தது அரிஸ்டாட்டில் அடுத்தது சயின்டிஃபிக் ஃபேசிஸ் ஓகேவா இவர் தான் வந்து என்னது சயின்டிஃபிக்கில் ஒரு பேஸை உருவாக்கினார் ஓகேவா ரெக்கார்டட் மெனி அனிமல்ஸ் அவர் வந்து நிறையா விலங்குகளில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார் இதே பீரியடில் தியோஃப்ராஸ்டஸ் 380-287 BC மென்ஷன்டு சிக்ஸ் பிளான்ஸ் ஓகேவா இவர் வந்து 600 தாவரங்களில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார் தியோஃப்ராஸ்டஸ் அடுத்தது கேடியஸ் கேலன் 131-201 AD ஓகேவா ஹீ டீல்ஸ் ஃபிசியாலஜி அண்டு மெட்டீரியா ஓகேவா ஆர் மெடிக்கா இவர் என்னது ஃபிசியாலஜியை பற்றி நல்லா
ஆராய்ச்சி செய்கிறார், எக்ஸ்பிரிமெண்ட் நிறைய ஃபிசியாலஜிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறாரு. அடுத்தது தி 15th century, 15th century பதினஞ்சாம் நூற்றாண்டில் நேம் கேலினிகேல்ஸ் ஃபார்மாசிட்டிக்கல் ப்ராக்டிஸ் இவர் கண்டுபிடிச்சது. இப்போது தற்போதைய 15th century கேலினிகேல்ஸ் என்ற மருந்தில் நாம் கடையில் பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அடுத்தது ரினைசன்ஸ் பீரியட். ரினைசன்ஸ் பீரியட், ரினைசன்ஸ்னு என்னது? மறுமலர்ச்சி காலம். ஓகேவா? ரினைசன்ஸ்னால் மறுமலர்ச்சி காலம். பிரிண்டிங் ஒர்க் டன் இன் திஸ் பீரியட். ஓகேவா? இங்கே இப்போ தான் பிரிண்டிங் ஒர்க்கை கொண்டு வராங்க. ஓகேவா? அறிமுகப்படுத்துகிறாங்க. இதே பீரியடில் தியோஃப்ராஸ்டஸ் அண்டு வான் 1493 1541 வாஸ்வைஸ் பிசிக்ஸியன். ஓகேவா? இவங்கள்லாம் இந்த பிசிக்ஸியன் இவங்க என்ன செய்கிறாங்க, இன்ட்ரொடியூஸ்டு த கிளினிக்கல் யூஸ் ஆஃப் லண்டானம் கேமரா அப்படிங்கிற ஒரு தாவரம் இருக்குது. லண்டானம் த வேரியஸ் பிளான்ஸ், லண்டானம்ங்கிற ஒரு மருந்தை வேரியஸ் பிளான்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த பீரியடில் அதில் 17th and 18th century. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு 17th and 18th century மெடிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் யூசஸ் இன் சின்கோனா. ஓகேவா? இதில் தான் வந்து என்னது, மெடிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை நிறைய கொண்டு வராங்க. மெடிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் இதுக்கு என்னென்ன பிளான்ட்ஸ் யூஸ் ஆகுது, சின்கோனா அதில் குயினைன் என்ற மெடிசன் தயாரிக்கிறாங்க. காஃபி, டீ, கோகோ, கரேர் ஆல்கலாய்ட்ஸ் ஆர் வேர் யூஸ்டு. ஓகேவா? இது எல்லாமே பயன்படுத்துகிறாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. எல்லா மெனி பிளான்ட்ஸ். ஓகேவா? நிறைய தாவரங்களில் இதை எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் சோதனை செய்து. அடுத்தது வில்லியம் விதரிங் 1741 ஓகேவா? இவர் தான் வந்தது ஹார்ட் டிசீஸில் முத முத ஹார்ட் டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறாரு. அது டிஜிட்டாலிஸ் என்ற மருந்து அசைட்ஸ், இப்போது அசைட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அசைட்ஸ் டியூ டு ஹார்ட் ஃபெயிலியர். ஓகேவா? இதுதான் வந்து ஹார்ட் ஃபெயிலியரை க்யூர் பண்ணுது. அடுத்தது எட்வர்ட் ஜென்னர். எட்வர்ட் ஜென்னர்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? 1949 to 1823 ஹீ இஸ் இன்ட்ரொடியூஸ்டு ப்ரோபைலட்டிக் இம்யூனைசேஷன் அகேன்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ். ஓகேவா? நம்ம உடல் வெப்பநிலை காரணமாக சின்னம்மை நோய் ஏற்படுகிறது. ஓகேவா? அந்த உடம்பில் ஏற்படும் சின்னம்மை நோய் இவர் தான் என்னது முதன் முதல்ல கண்டுபிடிச்சார், எட்வர்ட் ஜென்னர். ஓகேவா? ஹீ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டு அனாஃபெலக்சிஸ் ஏடிஆர். ஓகேவா? இதுக்கு மருந்து என்ன தயாரிக்கிறாரு, அனாஃபெலக்சிஸ் ஏடிஆர் என்ற மருந்தை இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வழங்குறாரு. அடுத்தது வில்லியம் ஹெர்வி. ஓகேவா? வில்லியம் ஹெர்வி இவர் தான் என்னது டிஸ்கவர்டு சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டு. ஓகேவா? இவர் தான் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டு, இரத்தச்சுழற்சியை வந்து முதன் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் பட் இட் வாஸ் நாட் ஸ்டடிடு. ஓகேவா? இதை பற்றி யாருமே இப்போதைக்கு படிக்கவில்லை, இதை பற்றி யாருமே யாரும் ஆராய்ச்சி பண்ணவில்லை. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டோபர் ரென். ஓகேவா? கிறிஸ்டோபர் ரென் 1632 to 1723 ஹீ வாஸ் இங்கிலீஷ் ஆர்கிடெக்ட். ஓகேவா? இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்கிடெக்ட். ஹீ மேட் இன்ஜெக்ஷன் இன் டூ எ டாக். ஓகேவா? இவர் தான் முத முதல்ல என்னது இன்ஜெக்ஷனை போட்டு பார்க்குறாரு நாய்க்கு. ஓகேவா? அடுத்தது 1853 அலெக்சாண்டர் வுட்டு அப்படின்போர் தான் நீடில் சிரஞ்ச் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? நீடில் அண்ட் சிரஞ்ச். அடுத்தது 19th century. ஓகேவா? இப்போ நம்ம காலம் நெருங்க போகுது. ஓகேவா? 19th century மார்க்கு டெவலப்மெண்ட் இன் தி ஃபீல்டு ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இவர் என்ன செய்கிறாரு, வேதி சேர்க்கை முறையே கொண்டு வராரு, வேதியியல் முறைகளை, மருத்துவத்தில் வேதிய முறைகளை கொண்டு வரார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ரான்காய்ஸ் மெஜண்டி. ஃப்ரான்காய்ஸ் மெஜண்டி 1753 to 1800
1955 இவர் பிசியாலஜிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் ஆர்கனைஸ்டு. இவர் தான் என்னது என்ன ஆர்கனைஸ் பண்ணுறாரு, பிசியாலஜிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டை ஒரு உடற்செயலியல் பிசியாலஜிக்கல் ஆராய்ச்சி முறையில் தேர்வு செய்முறையை கொண்டு வர்றாரு. ஆக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இன் தி பாடி, ஓகேவா. இவர் தான் என்னது பாடியில் பிசியாலஜிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறார், ஓகேவா. உடம்பில் வந்து மனித உடலில் பிசியாலஜிக்கல் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார். அடுத்தது கிளவுடு பெர்னார்டு ஜேம்ஸ் அண்டு பிளேக், 1813 1819 இவர் இவர்கள் ட்ரக் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப் ட்ரக் டிஸ்போசிஷன் மேட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ், ஓகேவா. இந்த மருந்துகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் இவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிள் பண்ணுது, அதோட ரிலேஷன்ஷிப் என்ன, ட்ரக் டிபோசிஷன் எப்படி அது மருந்துகள் வந்து சேகரம் அடைகிறது, மேட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ், ஓகேவா. அந்த மருந்துகள் வேலை செய்யும் விதத்தை இவர்கள் நன்கு ஆராய்ச்சி செய்கிறார்கள். அடுத்தது லாஸ்ட் ஸ்டேஜ் மாடர்ன் ஃபார்மாகாகனசி, இது வந்து என்னது தற்போதைய காலம். ஸ்டார்டட் வித் ஆஸ்வெல்ட் ஸ்கெமைட்பெர்க், 1838 1921 ஹீ இஸ் எக்ஸலண்ட் டீச்சர் ஆஃப் ஃபார்மாகாகனசி. இவர் தான் வந்து என்னது இப்போது தற்போதைய ஃபார்மாகாகனசியில் சிறந்த ஆசிரியராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், ஓகேவா. செயல்பட்டு விளங்கினார். இவர் எதெல்லாம் வந்து வெல் டீச்சராக இருந்திருக்காங்கன்னா பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மாலிகுலார் பயாலஜி, ஓகேவா. இதில் எல்லாமே குட் டீச்சராக இருந்திருக்காங்க. அடுத்தது ஜான் ஜே ஏபிள், 1857 1938 இந்த பீரியடில் இந்த ஜான் ஜே ஏபிள்ங்கிறவர் தான் ஹி ஃபாதர் ஆஃப் ஃபார்மாகாகனசி இன் யூஎஸ்ஏ. இவர் வந்து யார், யூஎஸ்ஏவில் மருந்தியல் ஃபாதர் ஆஃப் மருந்தியல், ஓகேவா, ஃபாதர் ஆஃப் ஃபார்மாகாகனசி தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் மருந்தியலின் தந்தை, அமெரிக்காவில் மருந்தியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஜான் ஜே ஏபிள், ஓகேவா. அடுத்து இவங்க வந்து நிறையா வந்து ஜேர்னலை வந்து தோற்றி வச்சிருக்காரு. என்னென்ன ஜேர்னல், ஜேர்னல் ஆஃப் பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி அண்டு ஜேர்னல் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் ஃபார்மாகாகனசி அண்டு தெரப்பி, ஓகேவா. இந்த ஜேர்னலை இவங்க தோற்றி வச்சுருக்காங்க. அடுத்தது ஹேலட் டேல், 1954 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், 1881 1955 ஜிட்வி டொமாக், 1895 வேன் ஏலர், 1935 ஜேஆர் வேன், 1971 சயின்ஸ் ஆஃப் ஃபார்மாகாகனசி குட் ஒர்க்கடு, ஓகேவா. இவங்க தற்போது ரீசண்டாக இந்த இயரில் இவங்கெல்லாம் வந்து குட் ஆராய்ச்சியாளராக சிறந்த ஆராய்ச்சியாளராக மருத்துவத்துறை மருந்தியல் துறையில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள், ஓகேவா. இதுதான் மருந்தியல் மற்றும் அதன் வரலாறு, ஓகேவா. தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.